단단히 너를 떠있는 나로 வணக்கம் நண்பர்களே, லக்கி விவசாயி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லக்கியாக இருப்பதனால் விவசாயம் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தின் உயிர் மூச்சு, உயிர் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா பூக்கள், அதாவது வந்து எந்த உயிர் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, அதோடைய பூக்களில் போய் அதோடய தேனுன்னு ஒரு பகுதியை வந்து தேனை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை வந்து அடுத்த இடத்துக்கு கடத்தி கொண்டு போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி மட்டும்தான். இந்த மகரந்தத்தினால தான் வந்து எல்லா செடிகளுமே வந்து உயிர் பூத்து, அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதையை உருவாக்குறது காரணமாக இருக்கிறதே வந்து இந்த மகரந்தம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரந்தம் அதில் அதிகமாக ஒட்டியிருக்கு, அதனால் அது பறக்க முடியல. அந்த மகரந்தத்தை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மகரந்தத்தை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாயிரும், ஃப்ரீயானதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேன் எடுக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனை வந்து அது வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது, அதில் இருக்கக்கூடிய 100,000 பூச்சிகளுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 12 மணி நேரம் அது உழைக்குது. அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இது பண்ணி தான் அந்த தேன் எடுத்து கொண்டு வந்து வைக்குது. தேன் எடுங்க, நான் வேணாம் சொல்லலை, எல்லாருக்குமே தேன் தேவைப்படுது. நம்ம தேவைக்காக வந்து இன்னொரு உயிரினத்தை வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது. தேன் எடுங்க, நான் வேணாம் சொல்ல. தேன் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், தேன் மேலே இருக்கும், தேனுக்கு கீழே வந்து ஒரு பகுதி இருக்கும், ஒரு ரவுண்டாக ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும். அந்த பூச்சிகளை மட்டும் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த மெழுகு பகுதியை மட்டும் எடுத்த இடத்துலையே அப்படியே வச்சுருங்க. ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் எடுத்த இடத்துல நீங்கள் அப்படியே வச்சுருங்க. தேனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா அந்த குலைகள் எல்லாமே வந்து அந்த இருக்கக்கூடிய தாய் குலைகள் வந்து காப்பாற்றிடும், காப்பாற்றி உள்ளே இருக்கக்கூடிய குலைகள்லாம் காப்பாற்றிடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது கடித்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முள்ளை வச்சு தான் கடிக்கும். இந்த கடிக்கிற முள்ளை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உமிழ் நீரை வச்சு வச்சோம் அப்படின்னா சரியாயிரும். இது வந்து இந்த தேன் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படின்னு பார்த்திங்கன்னா தேன் குழவி வந்து நம்மளை கடிக்க வருது, அந்த இடங்களில் வந்து தேன் குழவி கிளையுது இதாகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு உடனே நகண்டு போயிருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த முள், பின்னாடி பேக் சைடில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதோடைய குடல் பகுதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த முள்ளை வந்து நம்ம உடம்புல பதிச்சுட்டு அது வெளியே போகும்போது, வெளியே பறந்து போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அந்த குழவி செத்து போயிடும் நண்பர்களே, கீழே உளுந்து செத்துடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலோடு வந்து அதோடைய உயிரோடு வந்து அந்த முள் வந்து பதிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பதிக்க வச்சதுமே வந்து திருப்பி எடுக்க முடியாது, அதோடைய விஷத்தை மட்டும் இறக்கிறது கிடையாது. அந்த முள்ளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷம்தான் வந்து நம்ம உடம்புல இறங்கும். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கடிக்கக்கூடாத இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டைப்பகுதி, மூக்கு, கண், காது இந்த மாதிரி இடங்களில் வந்து உதடு இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கடிச்சிச்சு அப்படின்னா வந்து அதிகமான ஒரு இதாக இருக்கும், உயிருக்கே ஆபத்தாக கூட ஏற்படலாம். உடனே வந்து அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களை வச்சு அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து உப்பு மாதிரி வச்சிங்க அப்படின்னா சரியாயிரும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நான் இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன். நேரடியாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த தேனை எடுத்து அந்த தேனில் வந்து எப்படி இது பண்ணணும்னு காட்டுறேன். தேன் அந்த தேன் பூச்சிகளுடைய மிகப்பெரிய எதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலவி தான். இந்த குலவி மனிதனுக்குமே எதிரி தான். இந்த குலவி வந்து 2 குலவி கடிச்சா கூட போதும் நண்பர்களே, உயிருக்கே ஆபத்தாயிரும். இந்த குலவி ரொம்ப மோசமானது, இதை விட வந்து கொஞ்சம் பெரிய குலவியாக இருக்கும். ஆனால் இந்த குலவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தேன் குலவி தான் சாப்பிடும். லக்கி விவசாயி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு தேன், பொந்து தேன், புத்து தேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலை தேன், காட்டு தேன், இதில் வந்து எத்தனை வகை தேன் இருக்குது, அதில் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கும், என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களுடைய ரூட் என்ன, தேனீக்களுடைய குஞ்சுகளுக்கு என்ன உணவாக கொடுக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே.